சொந்த செலவில் வாய்க்காலை தூர்வாரிய கும்பகோணம் இளைஞருக்கு குவியும் பாராட்டுக்கள். வங்கக்கடலில் உருவான புரவி புயல் காரணமாக கடந்த சில தினங்களாக பரவலாக பெய்து வரும் கனமழையின் தாக்கத்தால் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து வீடுகள் சேதமடைந்துள்ளன. இந்த நிலையில் கும்பகோணம் உள்ளூர் நடுத்தோப்பு பகுதியில் மழைநீர் செல்ல முடியாமல் வாய்க்கால் புல் புதர் மண்டி இருந்த நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையால் தண்ணீர் குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்து பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகினர். ஊராட்சி நிர்வாகத்தில் பலமுறை புகார் அளித்தும் நிர்வாகம் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதியில் உள்ள காமை சென்ற இளைஞர் தனது சொந்த செலவில் கடந்த 5 நாட்களாக வாய்க்காலை தூர்வாரும் பணியில் ஈடுபட்டுள்ளார். இளைஞரின் இந்த முயற்சி அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது. மண்டபம் உள்ளூர் ஊராட்சியில் வாய்க்கால் நடப்பு ஏற்பட்டதனால் கிட்டத்தட்ட 4-5 வீடுகள் இடிஞ்சு விழுந்து மக்கள் பெரும் அவதிக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் ஊராட்சியில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இதனால் என்னோடய சொந்த செலவில் இந்த ஊராட்சிக்காக மக்களுக்காக என்னோடய சொந்த செலவில் கிட்டத்தட்ட 60-70,000 ரூபா செலவில் 3 நாளாக டெய்லி 20 பேரை வச்சு வேலை பார்த்துட்ருக்கேன். இது என்னோடய சொந்த செலவில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ குடியிருப்பு வச்சுருக்கு? கிட்டத்தட்ட 300 பேர் இருக்காங்க.